வணக்கம் நண்பர்களே. மதுரைக்கு போகிற வழியில் நம்ம திருநெல்வேலியிலேருந்து கோவில்பட்டி தாண்டி போயிட்டுருக்கும்போது உள்ள ஒரு டீ கடை, பால் பண்ணை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மதுரையில் கோவில்பட்டிலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் ரோட்டோட ரைட் சைடில் பால் பண்ணை, ஒரு வித்தியாசமான டிசைனில் ஒரு கடை இருக்குது. எப்போ தலையினா கிராஸ் பண்ணாலும் நம்ம அதில் நின்று டீ குடிக்காமல் மிளகு பால் குடிக்காமல் போகிறதே இல்லை. வாங்க அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இன்னைக்கு இதுதான் ஸ்ரீ கிருஷ்ணா பால் பண்ணை. வணக்கம். நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ட்ராவலுக்கு தேவையான அவ்வளோ ஸ்நாக்ஸுமே இங்கே கிடைக்கும். பாரம்பரிய முறுக்கு வகைகள், மற்ற எள்ளுருண்டை அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஜடாமுடியாக இருக்கிறது தான் சீனிவாசன். அப்படி போய்ட்டு நம்மளும் மிளகு பால், 2 மிளகு பால் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வடைகளும் கிடைக்கும், எள்ளுருண்டை, கடலை மிட்டாயி, முறுக்கு, பாப்கார்னில் நிறைய விதமான டேஸ்டில் இருக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டயர்டு இல்லாமல் இருக்க புக்ஸ்லாம் இருக்குது, புக்ஸும் வாங்கலாம். அங்கே நம்ம நண்பர் மிளகு பாலோடு வரார். நம்மளை வரவேற்கைக்கு வெளியே உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே கல்லில் போட்ட மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்குது, பாரம்பரியமாக உள்ள மாதிரி இருக்குது. உள்ளுக்க போனோன்னா இந்த மாதிரி வுட்டனில் செஞ்ச மாதிரி காங்கிரீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வழியாக போகும்போது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், இது சூப்பராக இருக்கும்.